விஷாலுடைய ஆக்டிங்ல நெக்ஸ்ட் தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மார்க் கண்டனி மூவிட டீசர் அவுன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க இந்த டீசரை தளபதி அவர்களோட சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த மூவிக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லணும் இப்போ இந்த டீசர் ரிலீஸ் ஆகியிருக்கு டைம் இந்த மேக் பண்ணியிருக்காங்களே ஆதிக் ரவிச்சந்திர டேரக்ஷன்ல தயாரா இருக்க இந்த மூவில எல்லாருடைய கேரக்டருமே சூப்பராக இருந்தது முக்கியமா சொல்லணும்னா எஸ் ஜே சூரியோட கேரக்டரை பத்தி சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு இருந்தது விஷாலுடைய கேரக்டரும் செம்யா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த மூவில ஏதோ பெரிய சஸ்பென்ஸ் தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்க டைம் டிராவல் அப்படின்னாலே குறிப்பிட்ட காலகட்டத்தை மெயினாக வச்சு தான் மேக் பண்ணியிருப்பாங்க அதே போல தான் இந்த மார்க் ஆண்டனி மூவி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியில் கொஞ்சம் சஸ்பென்ஸும் த்ரில்லரும் கொஞ்சம் ஆக்ஷனும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி கூட கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தளபதியோட ஆக்டிங்கில் தளபதியுடைய அறுபத்தெட்டாவது மூவி தான் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக போதே அதுக்கு முன்னாடி நிறைய அனவுன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லணும் தெலுங்கு டேரக்டர் ஒரு மூவி மேக் பண்ண போறாரு இந்த ப்ரொடக்ஷன் ஒரு மூவி மேக் பண்ண போது அந்த ப்ரொடக்ஷன் ஒரு மூவி மேக் பண்ண போதுன்னு நிறைய அனவுன்ஸ்மெண்ட்லேயே கிட்டிருக்கு இப்போ தளபதியுடைய அட்லி டேரக்ஷனில் மூவி தயாராகிறதுக்கு முன்னாடியே சூப்பர் ஹிட் ஃபிலம் ப்ரொடக்ஷனுடைய நூறாவது மூவியில் தளபதி அவர்கள் தான் ஆக்டிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்களே இது அட்லி தயாரிக்க போகிற மூவிஸ்க்கு முன்னாடியே தயாராக போதுன்னு ஒரு அவுன்ஸ்மெண்ட் போய்கிட்டிருக்கேன் இப்போ தளபதியுடைய அறுபத்தேவாவது தான் போய்கிட்டிருக்கேன் அறுபத்தெட்டாவது மூவிக்கு இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு எனக்கு தெரிஞ்சு அறுபத்தெட்டு அட்லி அவர்கள் தான் தயாரிக்க போகிறாருன்னு நினைக்கிறானே இந்த மூவியோடைய கன்ஃபார்ம் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே சீக்கிரமாகவும் ரிலீஸ் பண்ணுவாங்க சதீஷோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டர் ரிலீஸ் ஆக போற மூவி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே விந்தை அப்படின்ற டைட்டிலோட தான் நியூவா வந்திருக்க ஒரு டேரக்டர் அவர்கள் இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காரு டேரக்டர் வெங்கி அவர்கள் தான் காமெடி கலந்த ஒரு பயங்கரமான மூவியா தான் இந்த மூவியை தயாரிச்சு இருக்கிறதென்ட் போய் கேட்டு இருக்க இந்த மூவியோட ரிலீஸ் டேட்ல இருந்து கட்ட அனவுஸ் பண்ண எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுவாங்க சாந்தனுடைய ஆக்டிங்ல மே பண்டிகைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆக போற ராவண கோட்டை மூவில இருக்க எல்லா சாங்ஸுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணுமே இந்த மூவியில் இருக்க எல்லா சாங்குமே சூப்பராவும் பக்காவும் அமைஞ்சிருக்கு நல்ல மியூசிக்கோட இந்த மூவி தேட்டர்ல ரிலீஸ் ஆக போது நினைக்கிறேன் டைம்க்கு அப்புறம் தான் இன்னமும் நம்ம தேட்டரில் பார்க்க போகிறோமே விக்ரம் சுகுமாரோடைய டேரக்ஷனில் ஒரு பயங்கரமான ஃபேமிலி கலந்த என்டர்டைன்மெண்ட் மூவி தான் இந்த ராவண கோட்டை மூவி மே பன்னெண்டு அன்னைக்கு இந்த மூவி தேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போதுன்னு தெரிஞ்சிடும் பொன்னியின் செல்வன் மூவியோடைய ரெண்டாவது பக்கம் யூஎஸ்ஏ ரிலீஸ் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் டேவிலே ஒரு நல்ல கலெக்ஷனையும் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐநூறு யூஎஸ்ஏ டாலருக்கு மேலே இந்த மூவி கலெக்ஷன் கொடுத்துருக்கிறது அப்டேட் கொடுத்துருக்காங்களே யூஎஸ்ஏவில் பொறுத்த அளவுக்கு இந்த மூவி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேனடிய வயசில் இந்த மூவி ரிலீஸ் ஆக போதே ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தமிழ் இண்டஸ்ட்ரியெலாம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே வெற்றிமான டைரக்ஷனில் தயாராக இருந்த விடுதலை மூவியுடைய ஓடிடி அனவுன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த மூவியை தேட்டரில் மிஸ் பண்ண எல்லாருமே ஓடிடிலையும் பார்த்துக்கலாம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்த மூவி தான் இந்த விடுதலை மூவி ஓடிடியிலேயே எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுக்க போதுன்னு இதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் அட்லியோட டேரக்ஷன்ல தயாராக இருக்க ஜவான் மூவிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த மூவியோட டீசர் கட்ட எல்லாமே இப்ப போய்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்களே சீக்கிரமா இந்த மூவியோட டீசர் அனவுஸ் பண்ண ரிலீஸ் பண்றதும் சொல்லியிருக்காங்க ஜூன் ரெண்டு அன்னைக்கு ரிலீஸ் ஆக போற இந்த ஜவான் மூவியோட டீசரை எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒன் வீக்ல இருந்து டூ வீக் குள்ளே பாத்துடலாம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அமெக் பண்ணிருக்கா இந்த ஜவான் மூவி ஜூன் ரெண்டு அன்னைக்கு தேட்டர்ல எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுக்க போதுன்னு தெரியல ஃபஸ்ட் டைம் அட்லி அவர்கள் அதர் இண்டஸ்ட்ரியில் போய்ட்டு மூவி அமெக் பண்ணிருக்காரு அட்லியை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுக்குன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா அந்த மூவியோட டீசரையும் பார்க்கலாம்